மழை பெஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கே. உங்க அப்பா ஒரு கிணறு வெட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுல தண்ணி வந்தா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும். தெரியுமா, தண்ணி ரொம்ப தூரத்துல இருக்கு. தூரத்துல இருக்கு, இங்க பக்கத்துல தண்ணி கிடைக்கலன்னா நம்ம ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டி இருக்கோம். அங்க ஒரு பெரிய ஆறு இருக்கு, ஆனா அதுல தண்ணி இருக்குமான்னு தெரியல. அப்பா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? இருக்கேன் இருக்கேன், என்னால சுத்தமா முடியல, நீங்க இங்க வாங்க. மழை வராததால எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குல்ல. உண்மைதாங்க. மழை பெஞ்சு பல மாசம் ஆயிடுச்சு. இதே மாதிரி மழை பெய்யாம போனா என்னாகும்? மனுஷனும் மிருகங்களும் வெப்பத்தினால ஆவியா போயிடுவாங்கப்பா. நான் நிச்சயமா அந்த மாதிரி ஆவியாக விரும்பல. எப்படியாவது தண்ணிய தேடி கண்டு பிடிச்சிடணும். ஏதோ பிரம்மன் நினைக்கிறேன். எனக்கு தண்ணி கிடைக்கலன்னா என் பொண்டாட்டி என்ன கொண்டுடுவா. எப்படியாவது தண்ணிய தோண்டி கண்டுபிடிச்சாகணும். எவ்வளவு தூரம் தோண்டியும் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கலையே. என்ன பண்றது, பொண்டாட்டி முகத்துல எப்படி முழிக்கிறது? என் கதை கண்டலாயிடும். யாரது, யாரா இருந்தாலும் சரி எனக்கு வந்து உதவி பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க. இந்த இடத்துல எப்படி இவ்வளவு தண்ணி வந்தது? எங்க ஓடுற உன்ன நான் விடுறதா இல்ல நில்ல. இன்னும் பாதி கூட நிறையல. எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. இந்த ஆறு கூட சீக்கிரம் காஞ்சிடும் போல இருக்கு. அதுக்கப்புறம் நாம எப்படி உயிர் வாழ்வோம்? நல்லா கேட்ட. ஓடாத நில்ல, எங்க ஒன்னால விட மாட்டேன். எல்லாம் மாட்டிக்கிறியா? இன்னைக்கு உன்ன என்ன பண்ற பாரு. அந்த மேகம் அழுது, அதை விட்டு கானம் மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றதுங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இது நமக்கு கிடைச்சிருக்க பெரிய பொக்கேஷம். எனக்கு அப்புறமா துணி துவைக்க உதவி பண்ண. இனிமே நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. அது சரின்னு சொல்லிருச்சு. வெயில மடைய போலக்குது. என்ன மழையா பெய்யுது, இப்படி பொம்மால போட்டுட்டு இருக்காங்க. நிறைய கிடைச்சிருக்கே, எடுத்து போட்டிட்ட. இது நம்ம வேலையை சுலபமாக்குது. விளையாடலாமா? இல்ல, அது வந்து இதுக்கு
இது சுருங்கிட்டே வருது. கான் தண்ணி வேகத்தை அதிகப்படுத்த தண்ணி கொஞ்சிக்கிட்டே வருது. சீக்கிரம் அது ரொம்ப சின்னதாயிட்டு அப்புறம் காத்துல மறைஞ்சு போயிடும். சண்டை போட்டு போட்டு எனக்கு ரொம்ப பசிக்குதே. நம்ம வேணா கொஞ்சம் ஒதுங்கி நிக்கலாமா? சரி சரி, அங்க போலாம். இந்த காலம் ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம ஒதுங்கி நிக்க வசதியா இருக்குல்ல? வசதியா இருக்கு, ஆனா நமக்கு சாப்பிடதான் எதுவும் கிடைக்கல. மழை பெய்யறப்போ வீட்டுக்கும் போக முடியாது. இப்ப என்ன பண்றது தெரியலையே. உடம்புக்கும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். புரியுது புரியுது, இத முதல்ல கவனம் தொட்டா சொல்லுதான் சாப்பிடணும்னு நீ சொல்ல போற, அதானே? எனக்கு புரியும். நான் ஒண்ணும் அப்படி சொல்ல வரலங்க. இந்த காலம் சில நேரத்துல நல்லதா இருக்கும், சில நேரத்துல விஷமுள்ளதா இருக்கும். அதனால அப்படியே சாப்பிட கூடாது, அதான் சொன்னேன். புரிஞ்சுக்கங்க. இதுல விஷம் இருக்குமா? ஆமா, சில நேரத்துல இது சாப்பிட்டா தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரம் இதை சாப்பிட்டதோ உடம்பெல்லாம் ஆடுற மாதிரி இருக்கும். சில நேரம் இதை சாப்பிட்ட கெட்ட வாசனை வரும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சில நேரம் மயக்கம் கூட வரும். இது நல்லதா கெட்டதான ஆராய்ச்சி பண்ணிதான் சாப்பிடணும். எனக்கு ஒண்ணும் புரியல. இதுக்கு முன்னாடி இதை பார்த்ததே இல்ல. நல்லதா கெட்டதான தெரியல, ஆராய்ச்சி பண்ணிதான் பாக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும். எதுக்காக இப்படி வீணா பயப்படுற? கான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்கான் இல்லையா? கான் ஆமா இல்ல இதை சொல்றதால ரொம்ப தெளிவா சொல்லி பழகு. இல்லவோ அம்மாவுக்கு பயப்படுறதா இருந்தா அதையும் மறைக்காம சொல்லு. நான் அதுக்காக வருத்தப்பட மாட்டேன். ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்காது. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அப்பா, ரெண்டு பேரும் சண்டை போடாம சமாதானமா போங்க. அதானே சொன்னீங்க?
எனக்கு தெரியும். வெளியே வந்து படுத்திருக்கோம், ராத்திரி வீட்டுக்குள்ளதான படுத்தோம், எப்படி வெளியே வந்தோம்? யார் நம்மள தூக்கிட்டு வந்திருப்பா? காட் தொடச்சு ரெண்டு பேரும் எழுந்திருக்க, இவ்வளவு நேரம் தூக்கிட்டு இருக்கீங்க. நாம எப்படி இங்க வந்தோம்? தூக்கத்துல நடந்தே வந்திருப்பீங்க. சரி வாங்க, மூணு பேரும் உள்ள போலாம். எப்படி வந்திருக்கீங்க? அது நேத்து நாங்க கொண்டு வந்ததாம்பா. அதேதா இப்ப புரியுது, நாம கொண்டு வந்த காலாளோட விடங்க வீடு ஃபுல்லா பரவி இருக்கு. அது தரையில விழுந்து முளைச்சிருக்கு. இதுல எந்த விதமான விஷமும் இல்லாம இருக்கணும். Hi.
அதுகிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் நினைக்கிறேன். ஆஹா, எங்க போச்சுன்னு தெரியலையே. காணா பக்கம் போனாங்க. உங்களை விட மாட்டேன். உடம்பு கிட்ட வந்துட்டேன். இனிமே நிம்மதியா உடம்புக்குள்ள போயிட வேண்டியதுதான். உடம்பை எடுத்துட்டு போகாதீங்க. என்ன விட்டு நான் ஓப்பட வர விரும்பல. ரொம்ப நல்லவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன விட்டுருங்களேன். எனக்கு கடைசி ஆசை ஒன்னு அவசரமா வருது. நான் எப்படி இங்க வந்த ஒண்ணும் புரியலையே. ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன். முடியல. ஆமா, இங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். என்னுடைய மத்தியான குட்டி தூக்கத்துல எந்த தொந்தரவும் வரக்கூடாது. ஆஹா, இது என்ன மொத்தமா தூங்க வைக்க தான் வழி பண்ணுதுன்னு நினைக்கிறேன்.
நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. இத பார்த்தா ஏதோ அவசர தகவல் மாதிரி தெரியுது. கொஞ்சம் பலமா அடிபட்டு இருந்தா எனக்கு தான் அவசர சிகிச்சை செய்ய வேண்டியதா இருந்திருக்கும். இப்ப நீ போக போறியா இல்லையா? இது ஏதாவது முக்கியமான தகவலா இருக்கலாங்க. இருமா பாக்குறேன். ஓ, இது எங்க அம்மா அனுப்புற தகவல் தான். என்ன அனுப்பியிருக்காங்க? நாங்க ஒருமையா ஒரு வீட்டை கட்டி இருக்கோம். நீங்க நம்ம கோனை இங்க அனுப்பி வச்சா நல்லா இருக்கும். உனக்கு வழிகாட்டு பாட்டிக்கும் நான் வாழ்த்து சொன்ன சொல்லிடுப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த பறவைய நான் தூக்கிட்டு போடுமா? ரொம்ப சோர்வா இருக்கு, என்னால முடியல. இதுதான் தாத்தா வீடா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணோம். நாங்க தான் எங்க வீட்டுக்கு வரவே இருக்கிறோம். தாத்தா பாட்டி நீங்க தானா? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? இந்த வீடு முழுக்க நாங்க பனிக்கட்டியால கட்டி இருக்கோம். உள்ள ரொம்ப குளிரா இருக்கிறதுனாலதான் நாங்க இந்த உடைய போட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப குளிருது. டட்டாச்சின் உனக்கு குளிரா இருந்தா ரொம்ப பிடிக்கும்ல? சரி, நான் உன்னைய போத்திக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அப்பாடா, இந்த வெயில் நம்மள பாடா படுத்தது. இந்த வெயில் நாம சீக்கிரமாவே சோர்ந்து போயிடுறோங்க. இந்நேரம் காணும் தொட்டாச்சுன்னா அம்மா அப்பாவோட புது வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்க. என்னாச்சு கான்? தொட்டாச்சின்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. தாத்தா பாட்டி நாங்க உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அடிக்கடி வாங்க, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. Ah!
அதான் விஷயம். நீ சொன்னா சரியாதான் இருக்கும்.